கலோருக்கும் வணக்கம் நவம்பர் மாதத்திற்கான பொதுவரி கேள்விகளை பார்க்கறதுக்கு முன்னாடி திருக்குறள் பார்த்துலாங்க ஸோ திருக்குறள் நூற்றி எண்பத்தி எட்டு அதிகாரம் புறங்கூறாமை திருக்குறள் துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய்கொள் ஏதிலார் மாட்டு எப்படி துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய்கொள் ஏதிலார் மாட்டு குரலின் பொருள் தன்னோடு நெருக்கமானவர்களின் குற்றத்தையும் அவர் இல்லாத நேரம் பேசும் இயல்புடையவர்கள் அயலார் காரியத்தில் என்ன தான் பேச மாட்டார்கள் இந்த குரல்மா வள்ளுவர் என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவங்களாக இருப்பாங்க ரொம்ப பழகினவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களோட சில அதாவது அவங்கள நம்மளை நம்பி சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா சில விஷயங்கள் அதை அவங்க இல்லாத நேரத்தில் வெளியில் போய் புறம் குடு அதாவது புறணி பேசுகிறது ஸோ அந்த மாதிரி குணம் இருக்கிறவங்க அவ்வளோ நெருக்கமானவங்களுக்கே வந்து அந்த மாதிரி ஒரு நிலமை அப்படின்னா சும்மா நார்மலான பர்சன் இருப்பாங்க அவங்களை பற்றி என்னென்னலாம் பேச மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த குரல் மூலமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார் உலகிலேயே முதல் முறையாக பதினாறு வயதிற்கு கீழே உள்ள அந்த சிறுவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்த நாடு எது இதற்கான பதில் வந்து ஆஸ்திரேலியா ஆமாங்க ஆஸ்திரேலியா டு பேன் த சோஷியல் மீடியா ஃபார் தோஸ் அண்டர் சிக்ஸ்டீன்ஸ் இந்தியா பூட்டான் எல்லையில் முதல் ஒருங்கிணைந்த சா எல்லைச்சாவடி எங்கு அமைய உள்ளது இதற்கான பதில் அசாம் அஸ்ஸாமில் உள்ள தரங்கா அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து பதினாலு புள்ளி ஐந்து ஏக்கர் பகுதி வந்து இந்த சாவடியானது அமைய உள்ளது பூட்டானோட பிரதமர் என்ன பார்த்தோம்னா ஷெரிங் டோஃப்கே அப்படிங்கிறவங்க இருக்காங்க இதை இன்னாகிரேட்டட் பண்ணது யாரும் பார்த்தோம்னா அஸ்ஸாமோட மாநில ஆளுநர் லக்ஷ்மண் ஆச்சாரியா அப்படிங்கிறவங்க நம்ம பூடான்குள்ளே நுழையிறதுக்கோ இல்லை வெளியேறதுக்கோ வந்து பாறை சர்வதேச விமான நிலையம் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நிலவழி எல்லையாக ஜெய்கான் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அது வழியாக தான் நம்ம உள்ளே போகிறதுக்கோ வெளியே வர்றதுக்கோ வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்தியா பூட்டான் நிலையில் வந்து ஒரு ஒருங்கிணைந்த இலை வந்து தரங்கா பகுதி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சம்மேளன் விருது எந்த மாநிலத்தின் மாநில விழாவாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதற்கான பதில் தெலுங்கானா தெலுங்கானா கவர்மெண்ட் டிக்ளேர் த சதர் சம்மேளன் அஸ் ஸ்டேட் ஃபெஸ்டிவல் ஆமாங்க தீபாவளிக்கு அப்புறமாக இரண்டு நாட்களுக்கு பிறகு கொண்டாடப்படும் விழாவாக இந்த சதர் சம்மேளன் அப்படிங்கிற ஒரு விழா கருதப்படுகிறது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் யாதவ் அப்படிங்கிற ஒரு சமூகத்தால் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது குப்பைகளை செல்வமாக்கும் திட்டம் எந்த நிறுவனம் மேற்கொள்கின்றது இதற்கான பதில் சிஎஸ்ஐஆர் அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் சிஎஸ்ஐஆர் அப்படிங்கிறது சொல்கிறோம் வேஸ்ட் டு வெல்த் அப்படி அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க இதன்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த குப்பைகள் இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து மறுசுழற்சி செஞ்சு அதை செல்வமாக்கும் திட்டம் அதாவது வேறு ஒரு வகையில் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் இந்த குப்பைகளை செல்வமாக்கும் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சிஎஸ்ஐஆரோட இயக்குனர் யார்னு பார்த்தோம்னா க கலைச்செல்வி அவங்க தான் இருக்கிறாங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா காய்கறி குப்பையை எரிவாயுவாகவும் ஒரு முறை பயன்படுத்தப்படும் அந்த நெகிழி குப்பை இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து டீசல் எரி எரிபொருளாகவும் மாற்றக்கூடிய தன்மையுடையதான் இருக்குது மூங்கில் கழிவுகளை வந்து டைல்ஸ் அந்த தரை ஓடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாற்றக்கூடிய ஒரு தன்மையாகவும் மாற்றுறாங்க இந்த குப்பைகளை செல்வமாக்கும் திட்டத்தில் வந்து ஒடிசா பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் உள்ள அந்த சீரடிபாய் சாய்பாபா ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பூக்கள் இருக்கும் பார்த்திங்களா காசி விஸ்வநாதர் ஆலயம் அந்த பெரிய பெரிய கோயில்கள் உள்ள அந்த பூக்களை வந்து வாசனை திரவியமாக மாற்றக்கூடிய ஒரு ஸ்கீம் இருக்குது பயன்படுத்தப்பட்ட எண்ணெயிலேருந்து விமானத்துக்கு தேவையான எரி எரிபொருட்களை வந்து தயாரிக்கிறதுக்கு ஒரு ஸ்கீமும் இருக்குது விலங்குகளின் ரோமத்தை மக்க வைத்து உரமாக மாற்றக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இந்த இந்த திட்டத்தில் வந்து இருக்குது ஒரே பதவி ஒரே ஓய்வூதி திட்டம் எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது இதற்கான பதில் வந்து நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதாவது ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் இருப்பாங்களா அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்கீம் தான் அந்த ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டம் சொல்கிறாங்க ஸோ ஓய்வு பெறும் தேதியை பொருள்படுத்தாமல் ஒரே பதவிக்கு ஒரே ஓய்வூதியம் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த ஓஆர்ஓபின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஒன்

நூற்றி எழுபத்தி ஆறாவது இடத்துல இருக்குது ஓவராலாக வந்து இந்த இதில் வந்து நூற்றி எண்பது நாடுகள் இருக்குது அதில் இந்தியா வந்து நூற்றி எழுபத்தி ஆறாவது நாடுகள் இருக்குது ஒவ்வொரு நாட்டிலையுமே வந்து நமக்கு இயற்கை வளங்கள் நிறைஞ்சிருக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான இயற்கை வளங்களும் இருக்குது ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு இது ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் இதுக்கு வந்து இந்தியா வந்து நூற்றி எண்பது நாடுகளில் நூற்றி எழுபத்தி ஆறாவது இடத்த பிடிச்சிருக்காங்க ஸோ இதில் லாஸ்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா நூற்றி எண்பதாவது இடத்துல கிரிபாட்டியும் நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது இடத்தில் துருக்கியும் நூற்றி எழுபத்தி எட்டாவது இடத்தில் ஈராக்கும் தேசிய நீதித்துறை அருங்காட்சியம் மற்றும் காப்பகம் எங்கு தொடங்கப்பட உள்ளது இதற்கான பதில் புதுடெல்லி புதுடெல்லியில் உள்ள அந்த உச்ச நீதிமன்றத்தில் வந்து நம்மளோட தலைமை நீதிபதி முன்னாள் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அவர்களால் வந்து இந்த தேசிய நீதித்துறை அருங்காட்சியகம் மற்றும் காப்பகமானது வந்து இன்னாகுரேட் அதாவது தொடங்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இதற்கான பதில் அர்ச்சனா பட்நாயக் அர்ச்சனா பட்நாயக் நேம்டு தமிழ்நாடு நியூ சீஃப் எலக்ட்ரானிக் சொல்றாங்க இவங்க வந்து ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சேர்ந்த தமிழக பிரிவு ஐஏஎஸ் அதிகாரி தான் இந்த அர்ச்சனா பட்நாயக் இதற்கு முன்னதாக அந்த சத்யபிரதா வந்து இந்த பதவியில் இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக அர்ச்சனா பட்நாயக் வந்து இந்தியா தமிழகத்தின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக வந்து பொறுப்பேற்க உள்ளார் விபத்தில் எங்கு நடைபெற்ற அகழாய்வில் ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையான ஜாஸ்பர் மற்றும் சாட் எனப்படும் கற்கள் கண்டறியப்பட்டுள்ளது இதற்கான பதில் வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள விஜய கரிசல் குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட மேற்காட்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து மேட்டுக்காடு அப்படிங்கிற இடத்துல வந்து மூணாம் கட்ட அகழாய்வு நடைபெற்றது அந்த இடத்துல தான் வந்து இந்த ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையான ஜாஸ்பர் மற்றும் ஜாட் அப்படிங்கிற ஒரு கற்கள் வந்து கிடைச்சிருக்கு இந்த கற்களை பயன்படுத்தி அணிகலன்கள் தயாரிக்க பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நுண்கற்காலத்தில் நுண்கற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் விலங்குகளை வேட்டையாட இந்த கல்லை யூஸ் பண்ணி சில கருவிகளும் வந்து தயாரிச்சிருக்காங்க அமெரிக்க வெள்ளை மாளிகையின் முதல் பெண் தலைமை செயலாளராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் இதற்கான பதில் சூசன் வைல்ஸ் அப்படிங்கிறவங்க அதாவது சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரீசெண்டாக வந்து அமெரிக்காவோட நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை வந்து பதவியேற்றாங்க ஸோ அவங்களோட அதிபரின் முதல்நிலை உதவியாளராக அப்படிங்கிற ஒரு போஸ்ட் தான் வந்து இந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த போஸ்டிங்க்கு சூசன் வைல்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பொறுப்பேற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டில் நேரடி வரி பங்களிப்பில் முதலிடம் பிடித்த மாநிலம் இது இதற்கான பதில் மகாராஷ்டிரா நேரடியாக வரி பங்களிப்பு பண்ணுவாங்க பார்த்திங்களா அதன்படி பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா முப்பத்தி எட்டு புள்ளி ஒம்போது சதவீதத்துடன் ஒம்போ முதல் இடத்திலும் கர்நாடகா பதினொன்று புள்ளி ஒம்போது சதவீதத்துடன் இரண்டாவது இடத்திலும் டெல்லி பத்து புள்ளி நாலு சதவீதத்துடன் மூன்றாவது இடத்திலும் தமிழ்நாடு ஆறு புள்ளி ஐந்து சதவீதத்துடன் நான்காவது இடத்திலும் குஜராத் நாலு புள்ளி எட்டு சதவீதத்துடன் வந்து ஐந்தாவது இடத்திலும் இருக்காங்க ஸோ இந்த இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பிஐ அதாவது பேங்க் இந்தியா தான் வந்து இந்த நேரடி வரி பங்களிப்பு வந்து டேரெக்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐநா காலநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெற்றுள்ளது இதற்கான பதில் அஜர் பைஜான் அதாவது அஜர் பைஜான் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாகு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இருபத்தி ஒம்போதாவது இந்த ஐநா காலநிலை மாற்ற மாநாடு நடைபெற்றது நவம்பர் பதினொன்று முதல் நவம்பர் இருபத்தி ரெண்டு வரை இந்த மாநாடு வந்து நடைபெற்றதுங்க ஸோ பசுமை இல்லை வாயுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது நம்ம வாகனங்கள்லேருந்து வரக்கூடிய வாயு ஏசி ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அதுலேருந்து வரக்கூடிய அந்த சிஎஃப்சி அதாவது குளூரோ ஃப்ளூரோ கார்பன் சொல்லி சொல்வோம் வெளி வெளிவரக்கூடிய வாயுக்கள் இதெல்லாம் வந்து எப்படி நம்மளோட சுற்றுப்புறத்தை வந்து அதாவது ஓசோன் லேயரை பாதித்து அதில் அதன் மூலமாக நம்ம எப்படி காலநிலை மாற்றம் ஏற்படுத்துது அதிலருந்து எப்படி பேரழிவு ஏற்படும் அந்த விளைவுகளை எப்படி எதிர்த்து நம்ம வந்து எல்லா நாடுகளுக்கும் உதவணும் இப்போ ஒரு சில நாடுகள் வந்து பொருளாதார ரீதியாக வந்து ரொம்ப பெரிய நாடாக இருப்பாங்க ஒரு சில நாட்டில் எல்லா வளமும் இருக்கும் ஆனால் அவங்கக்கிட்ட வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த ஃபெசிலிட்டி இருக்காது அப்படி இருக்க நாடுகளுக்கு இந்த பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகள் வந்து பொருளாதாரத்தில் கீழே உள்ள நாடுகளுக்கு உதவி செஞ்சு அவங்கள வந்து இந்த பேரழிவிலேருந்து இருந்து பாதுகாப்பதற்கான உதவி உதவுவதற்கான நிதியை வந்து திரட்டுவாங்க இந்த இந்த மாநாட்டில் ஸோ அந்த மாநாடு ரீசெண்டாக அஜர் பைசான் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்றது தேசிய சட்ட உதவி ஆணைய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இதற்கான பதில் நீதிபதி பி ஆர் கவாய் அதாவது தலைமை நீதிபதிக்கு அடுத்த உள்ள நீதிபதிக்கு தான் அந்தந்த தேசிய சட்ட உதவி ஆணைய செயல் தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க ஸோ அந்த போஸ்டிங்க்கு இப்போ ரீசெண்டாக

புன்னமி மலைத்தொடர்கள் அருகே இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து இந்த சோதனை ஓட்டம் அந்த கடல் விமான சோதனை ஓட்டம் வந்து ஆல்ரெடி வந்து குஜராத்தில் வந்து இருந்திருக்கு இரண்டாவதாக இப்போ ர ரீசெண்டாக ஆந்திராவில் வந்து இந்த கிருஷ்ணா நதிக்கு அருகே உள்ள புன்னமி மலைத்தொடர் அருகே வந்து இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாம்பு கடி அதாவது பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து அறிவிக்கை செய்யக்கூடிய நோய் அப்படிங்கிற ஒரு ஒரு தீர்மானத்தை வந்து ஒரு ஸ்டேட் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க அது எந்த மாநிலம் இதற்கான பதில் வந்து தமிழகம் உயிருக்கு ஆபத்தான ஒரு தீவிர மருத்துவ நிலை தான் வந்து இந்த அறிவிக்கை செய்யக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதின் கீழ் இந்த பாம்பு கடியை வந்து ரீசெண்டாக அறிவிக்கை செய்யக்கூடிய நோயாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க தரவு சேகரிப்பு மருத்துவ உட்கட்டமைப்பு மற்றும் பாம்பு கடியால் இறப்பை தடுப்பதற்கான விஷ முறிவு மருந்து அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபார்மேஷனில் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் டிக்ளேர் த ஸ்நாக் பைட் ஆஸ் த நோட்டிஃபேபிள் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இது தாய்லாந்தி நாட்டிற்கான சுற்றுலா மற்றும் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ள பிரபல நடிகர் யார் இதற்கான பதில் சோனு சூட் அதாவது சமூக சேவகர் மற்றும் புகழ்பெற்ற நடிகர் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த சூட் அப்படிங்கிறவங்க இவங்க வந்து ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாந்தி நாட்டிற்கான விளம்பரத் தூதராக வந்து நியமிக்கப்பட்றாங்க ஏன் அப்படின்னா இந்தியாவிலேருந்து தாய்லாந்துக்கு நிறையா பேர் வந்து டூரிஸ்ட் போகிறாங்க ஸோ அந்த சுற்றுலாவை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து தாய்லாந்தோட ஒரு பிராண்ட் அம்பாசிடராக வந்து இந்த சோனுசூட் அப்படிங்கிறவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க சோனு சூட் அப்பாயிண்ட்மெண்டஸ்த பிராண்ட் அம்பாசிடர் அண்ட் அட்வைசர் ஆஃப் த தாய்லாந்து டூரிசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கணக்கின்படி இந்தியாவில் அதிக நன்கொடை வழங்கிய தொழிலதிபர்கள் யார் இதற்கான பதில் ஷிவ்நாடார் அதாவது முதலிடத்தில் வந்து கட்சியல் நிறுவனத்தை சேர்ந்த சிவ்நாடார் அப்படிங்கிறவங்க வந்து இருக்கிறாங்க ஸோ இந்த அருகே யார் சொல்லியிருக்காங்கன்னா ஹூரூன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து விட்டுருக்காங்க ஓராண்டில் கல்விக்காக ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி நன்கொடையாக வந்து வழங்கியிருக்காங்க நாள்தோறும் அதாவது ஒரு நாளைக்கு அஞ்சு புள்ளி ஒம்போது கோடி நன்கொடை வந்து வழங்கியிருக்காங்க இரண்டாவது இடத்தில் ரிலையன்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த முகேஷ் அம்பானி இருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல வந்து பஜாஜ் நிறுவன குடும்பத்தினர் இருக்காங்க நான்காவது இடத்துல வந்து குமார் மங்களம் பிர்லா அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்காங்க உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம் தன்னோட சொத்தையே வந்து இவங்களாம் வந்து பிற டேக்கு வந்து கணக்கு பார்த்து செஞ்சிட்ருக்காங்க ஆனால் தன்னோட சொத்தையே வந்து நன்கொடைக்காக அர்ப்பணித்த ஒரு உன்னதமான மனிதர் தான் வந்து டாட்டா அப்படிங்கிறவங்க அவங்கள பற்றி இந்த இதில் வந்து எந்த ஒரு குறிப்பும் சொல்லலை பட் ஆனால் நான் தன்னோடய சொத்தையே வந்து அவர் வந்து நன்கொடையாக கொடுத்துருக்காரு உண்மையிலே வந்து அதை வந்து ரொம்ப பெருமை கொடையக்கூடிய விஷயம் ஸோ இந்த இது படி பார்த்தோம் அப்படின்னா அதிக நன்கொடையை வழங்கியவர் பார்த்தோம்னா சிவநாடார் அவர்கள்

பிரடவ் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஆறு லட்சம் பரிசு தொகை வழங்கப்பட்டது ரெண்டாவது இடத்துல வந்து லியோன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க மூன்றாவது இடத்துல வந்து சத்வானி அப்படிங்கிறவங்க இருக்காங்க ஸோ தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வந்து செஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து விளையாட்டுக்கு கண்டெக்ட் பண்ணாங்க அதில் வந்து இந்த மாஸ்டர் பிரிவில் வந்து அரவிந்த் சிதம்பரம் அப்படிங்கிறவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க இவர் வந்து மதுரையை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்க செய்த ஆயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான புக்கர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது இதற்கான பதில் பிரிட்டிஷ் எழுத்தாளர் சமந்தா ஹார்வி அப்படிங்கிறப்ப தான் வந்து உங்களுக்கு இந்த பரிசு வழங்கப்பட்டுள்ளது ஸோ ஆர்பிட்டல் நாவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்திய மதிப்பில் இவங்களுக்கு வந்து ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு லட்ச ரூபா வந்து பரிசாக வழங்கப்பட்டுள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆறு கற்பனையான விண்வெளி வீரர்களை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு தான் இந்த ஆர்பிட்டல் நாவல் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு அதுக்காக தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புக்கர் பரிசு இவங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது முதல் இந்த புக்கர் பரிசு அணிந்து வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க செய்தி முதல் அரசியல் சாசன அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட உள்ளது இதற்கான பதில் ஹரியானாவில் உள்ள சோனிபட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து திறக்கிறாங்க யாருன்னு பார்த்தோம்னா ஓபி ஜிண்டால் குளோபல் பல்கலைக்கழகத்தில் தான் வந்து இத திறக்கிறாங்க இதை திறந்து வச்சது யாருன்னு பார்த்தோம்னா மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அவர்கள் இது வந்து பத்தாயிரம் சதுர அடி பரப்பில் வந்து இது இருக்குங்க ஸோ இது என்றைக்கு திறக்க திறந்தாங்க பார்த்தோம்னா நவம்பர் இருபத்தி ஆறு அதாவது அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளில் தான் வந்து இந்த இந்தியாவின் அரசியல் சாசன அருங்காட்சியமானது திறக்கப்படும் இந்தியாவின் முதல் அனலாக் விண்வெளி திட்டம் எங்கு தொடங்கப்பட உள்ளது இதற்கான பதில் லடாக் லடாக்ல தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுறாங்க விண்வெளி கிரகங்களுக்கு இடையே பயண பயணங்களில் எதிர்கொள்ளும் சவால்களை கண்டறிந்து தயார்படுத்திக்கொள்ள உதவும் ஒரு திட்டம் தான் இந்த அனலாக் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இங்கே அந்த இடத்துல வந்து வேற்று கிரகத்தில் உள்ள சூழல்கள் வந்து இங்கே நிலவுவதாக சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஸோ செவ்வாய் சந்திரனுடன் போகிறது இந்த லே அப்படிங்கிற ஒரு இடக்கிறதுல உள்ள அந்த காலநிலையானது தீர தீவிர வெப்பநிலை மாற்றங்கள் அதாவது இங்கே வெப்பநிலை எவ்வளோ இருக்கும்னா பதினஞ்சு முதல் பத்து டிகிரி செல்சியஸ் வரை வந்து வேரியேஷன் ஆகும் அதே மாதிரி அதிக உயரமான இடம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு மீட்டர் வரைக்கும் வந்து உயரங்கள் இருக்குது ஸோ குறைந்த அளவே ஆக்சிஜன் இருக்கும் ஸோ இது இங்கே போய் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ட்ரைனிங் எடுத்துவிட்டோம் அப்படின்னா நம்ம விண்வெளிக்கே போய் ட்ரைனிங் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த அனலாக் திட்டமானது இங்கே தொடங்கப்பட்டிருக்காங்க ஸோ இஸ்ரோவின் தலைவர் யார் பார்த்தோம்னா சோம்நாத் அவர்கள் டாக்டர் ஸ்ரீதர பணிகர் சோம்நாத் அவர்கள் தலைமையகம் எங்கே இருக்கு பார்த்தோம்னா பெங்களூர் கர்நாடகாவில் உள்ள பெங்களூர் இது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சி விஜில் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு பயிற்சி வந்து எந்த அமைப்பு தொடங்கியது இதற்கான பதில் கடலோர கண்காணிப்பு அப்படிங்கிறத நம்மளோட கப்பற்படை தான் இந்த சி விஜில் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு பயிற்சி வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ நாடு தளவிய நாலாவது கடலோர பாதுகாப்பு பயிற்சி தான் இந்த சி விஜில் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு பயிற்சி இதே செஞ்சாங்க அப்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதலாக மும்பை மும்பையில் வந்து முதன் முதலாக அந்த பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றது அப்போது அந்த இது நடந்தது இனிமே அந்த அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடலோர பாது அப்படிங்கிறதுக்காக அன்று முதல் இன்று வரை வந்து பயிற்சியானது மேற்கொள்ளப்படுகிறது கடல் வழியாக வரும் ஆபத்துகளை எதிர்கொள்வதற்கான பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு தான் இந்த சி விஜில் ஒரு பயிற்சியாக பிறக்கும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை சரி செய்யும் நோக்கில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்னது இதற்கான பதில் ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இதன்படி பார்த்தோம்னா எழுபத்தி ஏழு புள்ளி மூணு சதவீதம் பேர் இயல்பு நிலையில் இருக்காங்க இரண்டாம் கட்டமாக இந்த திட்டத்திற்கு வந்து இருபத்தி ரெண்டு கோடி நிதியானது ஒதுங்கப்பட்டுள்ளது ஒதுக்கப்பட்டுள்ளது எங்கே தொடங்கினாங்க முதல் முதலாக பார்த்தோம்னா நவம்பர் பதினஞ்சில் வாரணாசி குழந்தைகள் மையம் அதாவது அரியலூரில் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழ்நாட்டை உறுதி செய்வதற்கான திட்டம் தான் இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற ஒரு திட்டமானது இது இன்னாகரேட் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் பதினஞ்சு பெண் காவலர்களை அடக்கிய அனைத்து மகளிர் படைப்பிரிவானது தற்பொழுது உருவாக்கப்பட்டுள்ளது இதற்கான பதில் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ரீசெண்டாக பார்த்தோம்னா நாடாளுமன்றம் விமான நிலைய பாதுகாப்பில் வந்து ஒரு சிஎஸ்ஐ ஐஎஃப் ஃபோர்ஸ் தான் இருப்பாங்க அதில் வந்து ரீசண்டாக முழுக்க முழுக்க பெண்களே பணியாற்றும் வகையில் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து உருவாக்கியிருந்தாங்க ஆயிரத்தி இருபத்தைந்து பெண் காவலர்களை உள்ளடக்கிய நாட்டின் முதல் மற்றும் அனைத்து மகளிர் படைப்பிரிவு அப்படிங்கிற ஒரு பிரிவு தான் இந்த இது ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சிஎஸ்ஐஃபில் எவ்வளோ எவ்வளவு பார்த்தோம்னா ஒன்று புள்ளி எண்பது லட்சம் வீரர்கள் அதாவது ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் சேர்த்து முழுக்க முழுக்க பெண்களோட கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பிரிவு வந்து இப்போ ரீசண்டாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்தியா வந்து இன்னாக்ரேட் பண்ணியிருந்தாங்க இவங்க வந்து விமான நிலையங்கள் மெட்ரோ ரயில் நிலையங்கள் அப்புறம் வரலாற்று நினைவுச் சில்லங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிற இடத்துல வந்து இவங்களோட செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருப்பாங்க ஸோ பெண் கமாண்டோக்கள் பிரிவு விஐபியை வந்து இவங்க வந்து பாதுகாக்கும் பணியிலையுமே இருப்பாங்க ஸோ தற்போது வரைக்கும் பன்னிரெண்டு படைப்பிரிவுகள் வந்து இந்த ஃபோர்ஸில் வந்து இருக்குது உலக நீரிழிவு நோய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது இதற்கான பதில் நவம்பர் பதினாலு அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் நோயில் வந்து மிக மிக ஒரு முக்கியமான தான் அந்த நீரிழிவு நோய் ஸோ இவங்க பிறந்த குழந்தைக்கு கூட அந்த நோய் வந்துருச்சுங்க இதற்கான காரணம் என்னென்னா நம்மளோட உணவு பழக்கவழக்க முறை மற்றும் உடற்பயிற்சியின்மை இந்த ரெண்டு காரணமாக இந்த நீரிழிவு நோய்க்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுதுங்க ஸோ இந்த நீரிழிவு நோய் அப்படின்னா என்னென்னா கணையத்தால் போதுமான அளவு இன்சுலின் உற்பத்தி செய்யப்படாமல் இன்சுலினை திறம்பட பயன்படுத்த முடியாமல் போகிறதுனால ஏற்படக்கூடிய நிலை தான் வந்து இந்த நீரிழிவு நோய் ஸோ ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த இன்சுலின் வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம்ங்க ஸோ அந்த ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில்லாமல் உயரப்போ உயி அதிகரிக்க போல் தான் வந்து நமக்கு இந்த சுகர் அதாவது நீரிழிவு நோயானது ஏற்படுகின்றது இதோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான தாகம் இருக்கும் அடிக்கடி வந்து யூரின் போவாங்க அவங்க அவங்களோட பார்வை வந்து மங்களாயிரும் எப்போ பார்த்தாலும் சோர்வாகவே இருப்பாங்க ரொம்ப அதாவது வெயிட் லாஸ் ஒரு நாள் வந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ சடனாக வந்து குறைஞ்சி போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி அறிகுறி இருக்கிறவங்களுக்கு வந்து நேரிழி நோய் இருப்பதாக தான் வந்து டொமினிக்கா நாட்டின் உயரிய விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது இதற்கான பதில் நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர தான் அவர்களுக்கு தான் வந்து இந்த டொமினிகா நாட்டின் மிக உயரிய விருதானது அதாவது டொமினிக்கா மரியாதை விருது இதை தான் வந்து இப்போ ரீசெண்டாக நம்மளோட பாரத பிரதமர் அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க என்ன காரணத்துக்காக வழங்கியிருக்காங்கன்னா கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து இந்தியாவின் சார்பில் வந்து நிறையா தடுப்பூசிகள் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் தவணைகள் அல் அஸ்ட்ரகோயினா அப்படிங்கிற ஒரு கோவிட் நைன்டீன் தடுப்பூசிகள் வந்து வழங்கியிருக்காங்க ஸோ அதுக்காக டொமினிக்கா காமன்வெல்த்தின் அதிபர் சில்வனி அப்படிங்கிறவங்க வந்து நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு வந்து இந்த டொமினிக்கா மரியாதை விருதானது வழங்கப்படும் அமெரிக்காவின் தேசிய உளவு இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் இதற்கான பதில் துளசி காப்பாட் துளசி கப்பாட் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த பொறுப்பில் இருக்காங்க ஸோ முதல் ஹிந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இந்த துளசி கப்பாட் அப்படிங்கிறவங்க ஸோ நாட்டின் அனைத்து உளவு அமைப்புகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் தலைமை பதவி தான் அமெரிக்காவின் தேசிய உளவு இயக்குனர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கானது அவருடைய பிறந்தநாள் பழங்குடியர் கௌரவ தினமாக கொண்டாடப்படுகின்றது இதற்கான பதில் பிர்சா முண்டா அவங்களோட பிர்சா முண்டா அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட பிறந்தநாள் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் வந்து இப்போ நவம்பர் பதினஞ்சில் வந்து கடைபிடிச்சாங்க ஸோ அவங்களோட பிறந்தநாள் தான் வந்து பழங்குடியினர் கௌரவ தினமாக இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது எதுக்காக இவங்க பிறந்தநாள் வந்து கடைபிடிச்சிருக்காங்க என்னன்னா ஆங்கில காட்சி ஆட்சி காலத்தில் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி தொண்ணூறுகளின் பிற்பகுதிகளை வந்து ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு எதிராக இவர் வந்து சில கிளர்ச்சிகளை செஞ்சாங்க ஸோ அந்த நிலத்தை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிலத்தின் தந்தை அப்படின்னே சொல்லி சொல்லலாம் பல கிளர்ச்சிகளை செஞ்சுருக்காங்க அதை வந்து நினைவு கூறும் விதமாக அவரோட பிறந்த நாளான நவம்பர் பதினைஞ்ச வந்து பழங்குடியினர் கௌரவ தினமாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த பிர்சாமுண்டா அப்படிங்கிறவங்க வந்து ஜார்க்கண்டில் உலிகாட் அப்படிங்கிற பகுதியில் வந்து பழங்குடியினர் சமூகத்தில் பிறந்தவங்க அந்த பழங்குடியினர் சமூகத்தில் பிறந்தாலும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல கிளர்ச்சிகளை செஞ்சு தன்னோட நிலத்தை வந்து இவங்க வந்து பாதுகாத்துருக்காங்க ஆயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் கணக்கின்படி உலகளவில் சர்க்கரை நோயில் முதலிடத்தில் உள்ள நாடு எது இதற்கான பதில் இந்தியா உண்மையிலே வந்து உலகத்துக்கு பல மருத்துவ சிகிச்சைகள் பல பல மருத்துவ முறைகளை வந்து கற்றுக் கொடுத்துட்டு போனது இந்தியான்னு சொல்ல முடியாது நம்மளோட தமிழர்கள் அப்படி இருக்கிற நிலையில் வந்து இன்றைக்கி உலக அளவில் வந்து சர்க்கரை நோயில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு இந்தியா அப்படிங்கிற கேட்குற விஷயம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷத்தில் நாலு மடங்கு அதிகரிச்சிருக்குங்க இந்தியாவில் மட்டும்தான் இந்த இருபத்தி ஓரு கோடி பேர் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க இந்த சர்க்கரை நோயால் ஸோ உலகம் முழுவதும் எண்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு கோடி பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் அதாவது இருபத்தொன்று புள்ளி ரெண்டு கோடி பேர் வந்து இந்தியாவில் இருக்க இருக்காங்க ஸோ நவம்பர் பதினாலில் வந்து இந்த சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படுகிறது இதன்படி பார்த்தோம்னா சீனாவில் பதினாலு புள்ளி எட்டு கோடி பேரும் அமெரிக்காவில் நாலு புள்ளி ரெண்டு கோடி பேரும் பாகிஸ்தானில் மூணு புள்ளி ஆறு கோடி பேரும் வந்து இந்த சர்க்கரை நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க சிகிச்சை பெற முடியாதவர்கள் கணக்குன்னு பார்த்தோம்னா பதிமூணு புள்ளி மூணு கோடி பேர் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க ஸோ இந்தியாவில் இந்தியாவில் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் பேர் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் வந்து இந்த சர்க்கரை நோயால் வந்து கண் பாதிப்பு அடைக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தாங்க ஒன்று நம்மளோட பழசம் மறந்தது ரெண்டாவது நம்மளோட உணவு பழக்க வழக்க முறை எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் அதற்கான மருந்தை வந்து தமிழர்கள் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க ஸோ நம்ம அதை யோசிக்கிறதே கிடையாது நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா உடனே போய் நம்ம நிற்கிற மொதல் இடம் வந்து மெடிக்கல் தான் அது இல்லாமல் நம்மளோட பழங்காலத்தில் நம்ம தமிழர்கள் என்னென்ன விஷயங்கள் செஞ்சாங்க இயற்கை முறையிலே வந்து ஒரு தோல் நோய் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அந்த குப்பைமேனி இலைகள் இருக்குது காய்ச்சல் வந்துருச்சுன்னா நம்ம பாட்டி சொல்லி கொடுத்த அந்த மருத்துவம் அதாவது அந்த வெண்ணிலே வந்து பத்து போடுவாங்க அந்த விஷயங்கள் இருக்குது மஞ்சள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் மறந்ததுனால தான் இன்றைக்கி வந்து இந்த எதுலேயோ முன்னேற்றம் ஆயிருந்தால் பரவாயில்ல நம்ம நாடை வந்து நோய்கள் அதிகமாக நோய் தாக்கப்பட்ட ஒரு லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா என்னென்னா நம்ம தான் நம்மளோட வழித்தோன்றல்கள் முன்னோர்கள் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மறந்ததுனால இப்போ வந்து நம்மளை வந்து இந்த நோய் டிசீஸ் தாக்கப்பட்ட இடத்துல வந்து முதல் இடத்துல தூக்கி வச்சுட்டாங்க அப்படி அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நம்மளோட அந்த பழமையை வந்து தோண்டி எடுக்கணும் தோண்டி எடுத்ததை மட்டும் இல்லாமல் நமக்கு வ வரக்கூடிய அடுத்த தலைமுறையினருக்கும் இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்தா தான் வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான சாதனைகள் வந்து நம்ம படைக்க முடியாமல் இருக்கும் அதே நேரத்தில் நம்மளோட உடல்நிலை குறிப்பான விழிப்புணர்வுகளை நம்மளோட தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளோட ஒரு நியாயமான ஒரு கடமையும் கூட ஸ்டாலின் அவர்கள் எங்கு ஆயிரம் கோடியில் காலணி உற்பத்தி தொழிற்சாலை தொடங்க உள்ளார் இதற்கான பதில் அரியலூர் அரியலூரில் வந்து மகிமைபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த காலனி ஆயிரம் கோடி ப்ராஜெக்டாக வந்து இந்த காலனி உற்பத்தி செய்கிறக்கூடிய தொழிற்சாலை வந்து நூற்றி முப்பது ஏக்கரில் வந்து சேர்க்கியிருக்காங்க இது வந்து தைவானை சேர்ந்த நிறுவனமானது டீன் ஷூஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து தொடங்க இருக்குது இதுக்கு வந்து அடிக்கல் ஆற்றது யாருன்னு பார்த்தோம்னா நம்மளோட தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான மிஸ் யூனிவர்ஸ் பிரபஞ்ச அழைக்கப்பட்டம் பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது இதற்கான பதில் வந்து டென்மார்க்கை சேர்ந்த விக்டோரியா கியார் தில்விக் அப்படிங்குறவங்களுக்கு வழங்கப்பட்டது எழுபத்தி மூணாவது மிஸ் யூனிவர்ஸ் பிரபஞ்ச பட்டமானது மெக்சிகோ நாட்டில் வந்து நடைபெற்றதுங்க ஸோ அதில் வந்து டென்மார்க்கை சேர்ந்த ஒரு அழகி போ அழகிதான் விக்டோரியா அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு இடத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாவது இடத்துல நைஜீரியாவை சேர்ந்த சிதிமா அட்டசினா அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க மூணாவது இடத்துல மெக்சிகோவை சேர்ந்த மரியா அப்படிங்கிறவங்க வந்து இருக்காங்க ஸோ இந்தியாவின் சார்பில் இந்த போட்டிக்கு யார் போனாங்க அப்படின்னா ரியா சிங்கா அப்படிங்கிறவங்க ஆறாவது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீராங்கனை யார் இதற்கான பதில் காசிமா தமிழகத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு வீராங்கனை தான் வந்து இந்த காசிமா பதினேழு வயது உடையவர்கள் இவங்க வந்து மகளிர் மற்றும் தனிநபர் இரட்டையர் குழு அப்படின் அப்படின்னு மூணு பதக்கங்களை வந்து ஜெயிச்சிருக்காங்க இவங்க வந்து சென்னையை சேர்ந்தவங்க இவங்க தான் ரீசெண்டாக அமெரிக்கால போய் இந்த ஆறாவது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப்ல மூன்று பதக்கை தங்கத்தை வென்ற தமிழக தங்க வீராங்கனையாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான நாட்டின் சிறந்த காவல் நிலையமாக எந்த காவல் நிலையம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதற்கான பதில் ஒடிஷாவின் ஒடிசாவின் படாபூர் காவல் நிலையம் அதாவது நூத்தி பதிமூணாம் ஆண்டு ஒடிசாவின் படாப்பூர் காவல் நிலையம் தான் வந்து இந்த இந்த இதுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருது மத்திய உள்துறை அமைச்சகம் தான் வந்து இந்த பரிசை வந்து அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க இதை எதை பேஸ் பண்ணி இந்த இது கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த குற்ற விகிதங்கள் மற்றும் விசாரணை மற்றும் வழக்குகளின் தீர்வு ஒரு ஒரு வழக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி அணுகுமுறை பண்ணுறாங்க எவ்வளோ அதை முடிக்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்களா இல்லை அப்படியே கிடப்பில் போடுறாங்களா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இதானது கொடுக்குறாங்க நாட்டின் சிறந்த காவல்நிலைய விருதானது இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒடிசாவில் உள்ள படாப்பூர் காவல் நிலையத்துக்கு தான் இந்த விருதானது வழங்கப்பட்டது பூர்வி பிரகார் அப்படிங்கிற ஒரு பயிற்சியானது எங்கு நடைபெற்றது இதற்கான பதில் அருணாச்சல பிரதேசம் இந்திய இராணுவத்தோட சார்பில் வந்து முப்படை பயிற்சி அதாவது கப்பற்படை விமானப்படை தரைப்படை அப்படி மூன்று படைகளையும் சா சேர்த்து வந்து இந்திய இராணுவத்தின் சார்பில் வந்து ஒரு பயிற்சி கொடுப்பாங்க எதுக்காக அப்படின்னா அவங்களோட போர் திறனை வந்து அதிகரிக்கணும் இந்த மூணு படைகளும் சேர்ந்து எப்படி ஒருங்கிணைப்பாக வந்து ஒரு போருக்கு போகிறாங்க அப்படின்னா எப்படி வந்து அவங்களோட அந்த ஒருங்கிணைப்பு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக பண்ணக்கூடிய பயிற்சி தான் வந்து இந்த

பூர்வி பிரகார் அப்படிங்கிற ஒரு பயிற்சி அது ரீசெண்டாக வந்து அருணாச்சல பிரதேசத்தில் நவம்பர் பத்து முதல் நவம்பர் பதினெட்டு வரை இந்த பயிற்சியானது நடைபெற்றது பனிரெண்டாவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற்றது இதற்கான பதில் வாஷிங்டன் அதாவது அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் டிசன்ல தான் வந்து இந்த பன்னிரெண்டாவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு நடைபெற்றது இதுக்கு முன்னாடி பதினோராவது மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தோம்னா கோலாலம்பூரில் நவம்பர் பதினஞ்சு முதல் நவம்பர் பதினேழு வரை நடைபெற்றதுங்க இப்போ இந்த பன்னிரெண்டாவது மாநாடு அமெரிக்காவில் நடைபெற்றது குறைந்தது ஆறு நாடுகளில் தமிழக தமிழ் வந்து அலுவல் மொழியாக இருக்கணும் அதாவது மற்ற மொழிகளுக்கு ஈக்குவலாக அந்தஸ்து கொடுக்கணும் அப்படி இருக்கக்கூடிய நாடுகள் தான் இலங்கை சிங்கப்பூர் அப்படிங்கிற ஒரு நாடு நம்மளோட தமிழுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கும்படி நம்ம வாஷிங்டன்லேயும் கூட இந்த மாநாடானது நடைபெற்று கடலில் உருவாகியுள்ள பெண்கால் புயலுக்கு எந்த நாடு இந்த பெயரை சூட்டியுள்ளது இதற்கான பதில் சவுதி அரேபியா ரீசெண்டாக பார்த்தோம்னா இந்த பெண்கால் புயல் அப்படிங்கிற ஒரு புயல் உருவாகி நம்ம தமிழகத்தில் நிறையா பாதிப்பு ஏற்படுத்துது நிறைய இடங்களில் வந்து மழை வந்து பாதி தமிழகம் மட்டும் இல்லாமல் புதுச்சேரியிலையும் வந்து நிறையா அளவு இருந்தது ஸோ இந்த புயலுக்கு பெண்கால் புயல் அப்படிங்கிற பெயரை வந்து சவுதி அரேபியா தான் வந்து சுட்டியிருக்காங்க வங்கக்கடலின் தென்கிழக்கு பதியில் வந்து புயல் சின்னம் உருவானது அந்த புயல் சின்னத்துக்கு தான் வந்து பெண்கால் புயல் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து எட்டாவது மகளிருக்கான ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் ஹாக்கி போட்டியில் இ எந்த அணி வந்து சாம்பியன் பட்டம் என்றுள்ளது இதற்கான பதில் இந்தியா பீகாரில் உள்ள ராஜ்கீர் அப்படிங்கிற இடத்துல வந்து மகளிருக்கான आसिया चापियान को வந்து நடைபெற்றது இது வந்து எட்டாவது பதிப்பாக பார்க்கப்படுகிறது இதில் வந்து இந்தியாவும் சீனாவும் மோதுறாங்க இதில் இந்தியா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் அப்படிங்கிற கணக்கில் வந்து சீனாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் ஜெயிக்கிறாங்க மொத்தமாக ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த பட்டத்தை வந்து இந்தியா பெறுறாங்க இதில் ஓவராலாக ஆறு டீம் வந்து பங்கேற்று அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் இதோட வந்து புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இதற்கான பதில் அரவிந்த் சிங் சகானி அப்படிங்கிறவங்க இதுக்கு முன்னாடி யாருன்னு தான் பார்க்குன்னா ஸ்ரீகாந்த் மாதவ் வை

கார்பன் கார்பன்ம பரிவர்த்தன முறை மருந்து மற்றும் அதற்கான பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நிறைய திட்டங்களுக்கு வந்து இப்ப வந்து இந்த பத்து ஒப்பந்தங்களுக்கு வந்து கையொப்பம் செஞ்சிருக்காங்க இந்தியா மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ளவர் யார் இதற்கான பதில் டி கிருஷ்ணகுமார் அதாவது சென்னையைச் சேர்ந்த உயர்நீதிமன்ற நீதிபதி தான் இந்த டி கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவங்க இதுக்கு முன்னாடி சித்தார்த் மிருதுல் அப்படிங்கிறவங்க மணிப்பூரில் வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தாங்க அவங்களோட பதவி காலம் முடிஞ்சு ஓய்வு பெற இருக்கிறதுனால சென்னை சேர்ந்த கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவங்களை வந்து மணிப்பூரின் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கொலிஜியம் வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க அதன்படி குடியரசுத் தலைவர் திரபதி முர்மு அவர்கள் வந்து அவங்களுக்கு இந்த பணி நியம ஆணையம் வந்து நாட்டின் புதிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அதாவது சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இப்போ ரீசெண்டாக பொறுப்பேற்க உள்ளவர் யார் இதற்கான பதில் சஞ்சய் மூர்த்தி அதாவது மத்திய உயர்கல்வித்துறை முன்னாள் செயலர் தான் இந்த சஞ்சய் மூர்த்தி அப்படிங்கிறவங்க இதற்கு முன்னதாக இந்த பொறுப்பில் வந்து கிருஷ் சந்திர முர்மு அப்படிங்கிறவங்க இருந்தாங்க ஸோ அவங்களோட பதவி காலம் முடிஞ்சதனால் இருக்காங்க சஞ்சய் மூர்த்தி அப்படிங்கிறவங்க இப்போ ரீசெண்டாக இந்த சிஏஜியோட புதிய தலைமை கணக்கு தணிக்கையாளராக வந்து பொறுப்பேற்பு அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது இதற்கான பகுதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உலக சமத்துவ கூட்டணி உச்சி மாநாடு அமெரிக்காவில் நடைபெற்றது அதில் வந்து அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் அட்வென்டிஸ் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடைபெற்றது இதில் நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து இந்த அமைதிக்கான விருது குளோபல் அமைதி விருது வந்து வழங்கியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்தியாவில் நிறையா சிறுபான்மையினர் வாழ்கிறாங்க ஸோ எல்லாத்தையுமே வந்து அனைத்து சமூகத்தையும் உள்ளடக்க ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் சிறுபான்மையின நலனுக்காக பாரத பிரதமர் உழைச்சதுக்காக இந்த விருதானது அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க தென்னிந்தியாவின் கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் விதமாக விடப்படும் சொகுசு ரகலியின் பெயர் என்ன இதற்கான பதில் தங்கத்தேர் இந்த சொகுசு ரயிலோட பெயர் வந்து தங்கத்தேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ தென்னிந்தியாவின் சுற்றுலா தலங்களுக்கு சொகுசு ரயில் வழியாக எண்பது பேர்கள் பயணிக்கக்கூடிய வகையில் வந்து இந்த ஒரு பெட்டியில் வந்து எண்பது பேர் வந்து பயணிக்க முடியும் இதில் வந்து தொலைக்காட்சி இணைய வசதி சிசிடிவி ஸ்பா அப்படின்னு ஒரு மினி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே வந்து இந்த ட்ரெயினில் வந்து இந்த கோச்சில் நம்ம பார்க்கலாம் அப்படி இருக்கக்கூடிய அந்த ட்ரெயினோட பேர் வந்து தங்கத்தேர் சொகுசு ரயில் இது வந்து டிசம்பர் இருந்து இந்த ரயிலானது வந்து முன்னோட்டமிட போகிறாங்க இந்தியாவின் இந்திய அளவில் சிறந்த வங்கி சேவைக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது இதற்காக பதில் தமிழக மாநில தலைமை கூட்டுறவு வங்கி தான் வந்து வழங்கப்பட்டுள்ளது ஸோ ஒன்றிய உள்துறை கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து இந்த விருதை வந்து தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களிடம் வந்து இந்த விருதானது வழங்கப்பட்டுள்ளது இந்தியா டிஜிபி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது இதற்கான பதில் ஒடிசா ஒடிசாவில் உள்ள புவனேஸ்வரில் மூன்று நாட்கள் இந்த மாநாடானது நடைபெற உள்ளது இதை யார் இனாக்ரேட் பண்ணி வைக்கிறாங்கன்னா நம்மளோட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் தொடங்கி வைக்கிறாங்க ஸோ உள்நாட்டோட பாதுகாப்பு ஜம்மு காஷ்மீர் விவகாரம் அப்புறம் வந்து ஏதாவது பயங்கரவாத தாக்குதல் சைபர் கிரைம் ரிலேட்டடான பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த மாநாட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படும் அமெரிக்க தேசிய சுகாதார நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி அறிவியலாளர் யார் இதற்கான பதில் ஜெய் பட்டாச்சாரியா அதாவது அமெரிக்காவோட நாற்பத்தி ஏழாவது அதிபதராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அப்புறம் நிறைய இந்தியர்கள் இந்திய வம்சாவளிகளை வந்து நிறைய முக்கியமான பொறுப்பில் வந்து நியமிச்சிருக்காரு அதன்படி பார்த்தோம்னா அவங்களோட சுகாதார நிறுவனத்தின் தலைவராக ஜெய் பட்டாச்சாரியா அப்படிங்கிற ஒரு இந்திய வம்சாவளி ஒரு சயின்டிஸ்டை வந்து நியமிச்சிருக்காங்க அமெரிக்க அரசு அமைப்புகளின் செயல்திறனை மேம்படுத்த செயல்படுத்துவதற்கான துறையின் தலைமைக்கு வந்து தொழிலதிபர் எலான் மஸ்கையும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமி அவர்களையும் வந்து பொறுப்பேற்க உள்ளார் அணிக்கு இரநூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் அதிவேக ரயில்களை செய்யக்கூடிய நிறுவனம் இது இதற்கான பதில் ஐசிஎஃப் ஐசிஎஃப்ல வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்தே பாரத் இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஐசிஎஃப் அப்படின்னா வந்து இன்டெகரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சென்னையில் உள்ள அந்த பெரம்பூரில் தாங்க இருக்குது ரயில் பெட்டி தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இங்கே வந்து இந்திய ரயில்வேக்கு தேவையான அந்த பெட்டிகளை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அவங்க தான் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அந்த பாரத் மூவர் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஆகி இந்த இரநூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய அதிவேக ரயில்களை வந்து தொடங்க இருக்கிறாங்க இதை கூறுநாள் யாருன்னு பார்த்தோம்னா நம்மளோட ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ அணிவினி தொட்டி மரணங்கள் பட்டியலில் எந்த மாநிலம் முதலிடத்தை பிடித்துள்ளது தமிழகம் அதாவது மனிதன் கழிவுகளை வந்து மனிதனே அள்ளக்கூடிய ஒரு அவல நிலை தான் அப்படி அள்ள போய் விஷவாகி தாக்கி ஏற்படக்கூடிய மரண நிலை தான் இந்த கழிவுநீர் தொட்டி மரணங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த எவ்வளோ நம்ம சயின்டிஸ்ட் அளவில் மென்மேலை மேலே போயிட்டே இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்கு இன்னும் ஒரு ஒரு வந்து காணலை ஏன் அப்படின்னா இந்த ஒரு அவலநிலைனால நிறைய பேர் வந்து வருஷத்துக்கு வருஷம் இறந்துகிட்டே இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து இப்போ வரைக்கும் தமிழகத்தில் வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் வந்து இறந்துருக்காங்க நம்ம தமிழகம் தான் இந்த மரணங்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்காங்க இரண்டாவதாக குஜராத் நூற்றி எண்பத்தி மூணு பேர்லையும் மூன்றாவதாக உத்தரப்பிரதேசம் நூற்றி முப்பத்தி மூணு பேரையும் நான்காவதாக டெல்லி நூற்றி பதினாறு பேர் வந்து இறப்பு நடைபெற்றுள்ளது இந்திய அளவில் புலிகளின் எண்ணிக்கை எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளது இதற்கான பதில் ஆறு சதவீதம் மத்திய இணையமைச்சர் கீர்த்தி வர்த்தன் சிங் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அதன்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு புலிகளும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆ ஏழு புள்ளி புலிகளும் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணக்கிடின் பதில் பார்த்தோம்னா மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு புலிகள் வந்து இருக்குங்க ஸோ தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் எழுபத்தி ஆறு புலிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து முந்நூற்றி ஆறு புலிகளும் இருக்குது ஸோ இந்திய அளவில் புலிகளின் எண்ணிக்கையானது ஆண்டுக்கு ஆறு சதவீதம் வந்து உயர்ந்து வருவதாக வந்து ரிப்போர்ட்ஸோ கொடுக்கப்பட்ட பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள் எக்ஸாம் என்னடா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அதே மாதிரி நமக்கு நிறையா வேலைகள் இருந்ததுனால என்னால் கன்வீனியன்ஸாக வந்து இந்த ஜிகே வந்து சொல்ல முடியலை நாங்கள் ஸோ அடுத்தடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோவாது ஜிகே வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருக்குது ஸோ அடுத்து அதே மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன தான் படிப்பு இருந்தாலும் நமக்கு உடம்பு இருந்தால் தான் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து நல்ல முடியா கொண்டு போக முடியும் ஸோ அதனால் இதுக்கு அடுத்தபடியாக நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த் டிப்ஸும் வந்து ரெகுலராக வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ அல்லது ரெண்டு வீடியோ வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ உங்களோட ஆதரவை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க அன்பால் நினைவும் அறிவால் வியர்வும் தமிழ் உறவுகளுக்கும் உள்ளங்களுக்கும் நன்றி